வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே அரசு பள்ளி நுழைவாயிலின் சுவர் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளதாக மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர் அச்சம் தெரிவித்துள்ளனர். குடியாத்தத்தை அடுத்த கல்லூர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலை 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியின் நுழைவாயிலின் சுவர் சேதமடைந்து விழும் அபாயத்தில் உள்ளதால் பள்ளி நிர்வாகம் கொம்பை வைத்து விழாமல் இருப்பதற்கு தற்காலிகமாக சரி செய்துள்ளனர். இது பள்ளி மாணவர்கள் விளையாடும் போது அவர்கள் மீது விழும் அபாயம் உள்ளதால் பெற்றோர் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்புவதற்கு அச்சமடைந்துள்ளனர். எனவே பள்ளி விடுமுறை நாட்கள் என்பதால் பள்ளியின் சுற்றுச்சுவரை உடனடியாக சீரமைத்து கட்டித்தர வேண்டும் என்று மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பசங்க விளையாடும் போதோ இல்லை முட்டு தள்ளும் போது சைக்கிள் இடிக்கும் போதோ இது பண்ண பசங்க மேலே வந்துச்சுன்னா நாளைக்கு எவனா வந்து செத்தாதான் இது நடவடிக்கை எடுப்பாங்களா சொல்லுங்க. அது நல்லா இருக்கும் போதே அது சரி செஞ்சு பண்ண மாட்டாங்களா? ஒரு விபத்து நடந்தாதான் சின்ன சின்ன அந்த ஆக்ஷன் நடப்பாங்க. ஒரு விபத்து நடக்காத வரைக்கும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு முட்டு கொடுக்குறது கை பூச்சி நிற்கிறது இதெல்லாம் என்ன அது விளையாட்டுலாம் நல்லா பார்த்துங்க. அதை முட்டி வச்சுக்கிறாங்க, இதில் ஜாயிண்ட் வச்சுருக்காங்க. இந்த ஜாயிண்ட் இருக்கு சொல்லவே அவங்க வந்து பேக் பண்ணி கரெக்டாக இந்த செவரு அளவு எடுத்து கரெக்டாக வச்சுருந்தாங்கன்னா எந்த பாதிப்பும் கிடையாது. இப்போ இந்த செவரு உடற மாதிரி இருக்குது, சப்போஸ் உளுந்து எதுனா குழந்தைங்களுக்கு அடிபட்டால் அதுக்கப்புறம் இதை ரெடி பண்ணுவாங்களா? அதை முன்னெச்சரிக்கை எதுவும் பண்ண மாட்டாங்களா? ஏன் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காதா? இந்த ஊராட்சி நகராட்சி ஊராட்சி தலைவர் நடவடிக்கை எடுக்க மாட்டாரா? எதனா உளுந்து யாருக்குன்னா எதனா ஒன்று ஆனாதான் நடவடிக்கை எடுத்துவாரா? முன்னா முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா? பள்ளிக்கு எடுத்த மாதிரியே குப்பை கடைஞ்ச இருக்குது, இங்கே ஒரே கலிச்சியாக இருக்குது, எல்லாம் சுத்தம் பண்ண மாட்டாங்களா? மாநகராட்சி ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கிறாங்க கொஞ்சம்.